எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இட்லி வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேரும் ரொம்ப நாளா மறுபடி எனக்கு வந்து இட்லி அளவுகள் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி இட்லி இவ்வளவு சாஃப்டா வருது, ரெண்டு பேர் மூணு பேருக்கெல்லாம் அளவுகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம இட்லி தான் செய்ய போறோம். அதாவது கடை அரிசி இட்லி அரிசியில நான் செஞ்சு கட்ட போறேன். அதனால இன்னைக்கு ஒரு கிலோ அரிசியில நான் உங்களுக்கு வந்து இட்லி செஞ்சு கட்ட போறேன். ஒரு கிலோவுக்கு எவ்வளவு உளுந்து போடணும், எவ்வளவு அரிசி போடணும், அது எப்படி ஆட்டணும் அப்படிங்கறது. இன்னொன்று வந்து மெயினா வந்து இன்னைக்கு வந்து மல்லிகைப்பூ இட்லி தான் செய்ய போறேன். கடை அரிசியில தான் மல்லிகைப்பூ இட்லி நல்லா இருக்கும். இங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நிறைய பேர் செய்யறாங்க மல்லிகைப்பூ இட்லி செஞ்சு இந்த கடைக்கு கடையெல்லாம் இட்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அதாவது இட்லியை மட்டும் செஞ்சு கொண்டு போய் கடைக்கு கடை போடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கல்யாண வீட்லேயே ஆர்டர் கேட்பாங்க, செஞ்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. நம்ம தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி நல்ல வெள்ளையாக இட்லி வரணும்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அதை எப்படியெல்லாம் போடணும், எப்படியெல்லாம் ஆட்டணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசியில் அவ்வளோ ஒன்று எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் அந்த ஒரு வெள்ளை கிடைக்காது. அதுக்காக நம்ம மல்லிகைப்பூ இட்லிங்கிறப்போ நம்ம வந்து கடை அரிசியில் தான் செய்யணும். அதனால் இன்றைக்கி கடை அரிசியிலே உங்களுக்கு ஃபுல்லாமல் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னொன்று மெயினாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் இட்லிக்கு நீங்கள் வந்து செய்ய தெரியாதவங்க, புதுசாக பழகிறவங்கெல்லாம் நான் மாவு அரைக்கும் பொழுது ஒரு டிப்ஸு சொல்லுவேன். அதை கண்டிப்பாக நீங்கள் நின்று ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட்லி உங்களுக்கும் செமையாக சூப்பராக நல்லா சாஃப்டான இட்லி வரும். இப்போ மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும்னா ரேஷன் அரிசியெல்லாம் சேர்த்தக்கூடாது, இட்லி அரிசி மட்டும் தான் போடணும். இன்றைக்கி இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நான் வந்து 4.5 கப்பு அரிசி எடுத்துருக்குறேன். 4.5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, இதே மாதிரி கோவிலமாக தான் எடுத்தான். வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன். ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை, இது வந்து லைலன் ஜவ்வரிசிம்பாங்க பாருங்க, இதுவும் போட்டுக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து 1/2 கப்புக்கு கீழே எடுத்துருக்குறேன். இதையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி வந்து சீக்கிரம் ஊறிடும் இட்லி அரிசி, அதனால் ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் ஊறிடும். அதனால் நான் உளுந்தை இப்போவே ஊற வச்சுட்டேன். இப்போ ஊறட்டும். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு 3 மணி நேரமே ஆயிடுச்சு. உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு, கழுவிட்டேன். அதே மாதிரி ஜவ்வரிசியும் ஊறிடுச்சு. இப்போ நான் கிரைண்டரெலாம் கழுவி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை தான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா ஒரே கல்லுக்கு தான் நான் அரிசி இருக்குது, அதனால் ஃபஸ்ட்லேயே உளுந்தை போட்டுக்கலாம். இந்த இட்லிக்கு வெந்தயம் நிறைய போடக்கூடாது, நம்மளுக்கு வந்து நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும் இட்லி. அதனால் நான் வெந்தயம் நிறைய போடல, சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு நான் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். முழுசாக இப்போவே போட்டுக்கலாம், ஊற வைக்கணுங்கிறது இல்லை. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யாருக்குமே இட்லி நல்லா வரலன்னே இருக்காது. நல்லா வரணும்னா நான் சொல்கிற மாதிரி இந்த உளுந்து அரைக்கையில் அரைங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே இட்லி நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உளுந்து போடும் பொழுது எந்த கல்லில் இருந்தாலும் சரி கரெக்டாக 15 நிமிஷம் தான், மீறி போனால் ஒரு 5 நிமிஷம், நான் 20 நிமிஷம்லாம் விட மாட்டேன். எனக்கு 15 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு உளுந்து அரைப்பட்டுரும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானே பாருங்கள் அரிசியை போட்டுட்டு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே போயிட்டு அப்பப்போ வந்து தண்ணி ஊற்றி விட்டோன்னா அன்னைக்கு இட்லி நல்லாவே இருக்காது. எனக்கு நான் வந்து பக்கத்துலேயே நின்று தான் மாவு ஆட்டுவேன். கண்டிப்பாக அந்த 15 நிமிஷம் தான், நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை, அந்த 15 நிமிஷம் பக்கத்துலேயே நின்றுங்க,
தண்ணி தெளித்து தெளித்து விட்டு வலிச்சு வலிச்சு விட்டிங்கன்னா நல்லா பொங்கிக்கிட்டு வரும். பொங்கிக்கிட்டு வரையில அள்ளிடுங்க மாவு. மெயினாக இட்லி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. அதாவது மாவு சவரிசியாக இருந்தால் ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு ஊறிடும். இது வந்து லைலான் சவரிசி. இன்னைக்கு மாவாட்டோம்னா நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். இது வந்து நான் இப்போ தானே ஊற வச்சேன், ஒரு மூணு மணி நேரம் தான் ஆச்சு, அதனால் அவ்வளோ கொண்டு ஊறலை பாருங்க. அதனால நான் அதை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா அரைய விட்டுட்டு தான் அப்புறம் அரிசியை போடுறேன். நீங்கள் இதை போடுறத விட மாவு சவரிசி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைஞ்சிருச்சு, இதில் அரிசி போட்டுக்கலாம். நல்லா நைஸாகவே அரைக்கணும், குறக்குறப்பெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் வந்து நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு மூணு கொட்டை முத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சு போட்டுக்கோங்க, மூணு போட்டுக்கோங்க போதும். அரிசி கம்மியாக தான், அதாவது ஒரு கிலோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு போட்டிங்கன்னா போதும். நான் உரிச்சுக்கிட்டு போட்டுக்க போகிறேன், அதுக்கு தான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு, நைஸாக அரைக்கணும். அள்ளிக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் ஆட்டி அள்ளியாச்சு, உப்பு போட்டு நம்ம மாவு அள்ளின தண்ணியவே அதில் கலக்கிக்கலாம் ஊற்றி. இதுக்கு வந்து நிறைய பேர் ஆப்ப சோடா போடுவாங்க, நம்ம ஆப்ப சோடாலாம் போட வேண்டியதில்லை. நீங்கள் நம்ம இட்லியை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா நிறைய போட்டிருக்க மாட்டேன், ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் ஆப்ப சோடா. அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து ஆப்ப சோடாவே போடுறது இல்லையா, எப்படி நீங்கள் உங்களுக்கு மட்டும் இட்லி வருதுன்னாங்க. ஆப்ப சோடா போட்டால் எவ்வளோ உளுந்து போட்டால் ஆப்ப சோடா போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அன்றைக்கி ஒரு நாள் போட்டு ஒரு வீடியோ போட்டேன். மற்றபடி எந்த ஒரு இட்லிக்கும் நான் ஆப்ப சோடாலாம் அவ்வளோக்கா போடவே மாட்டேன். இதே மாதிரி தான் ஆட்டி சிம்பிளாக ஆட்டி கலக்கி வைப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி வேணும்னா தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு கெட்டியாகவே இருந்துச்சுன்னா நல்லா பந்து மாதிரி வரும். இப்போ நான் ஓரளவு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன், அவ்வளவுதான். நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் ஃபஸ்ட்லேயே போட்டு கலக்கி வச்சுருங்க. ரெண்டாவது நீங்கள் போட்டு கலக்குனீங்கன்னா நிறைய பேர் கலக்குறாங்க, ஆனால் நான் அப்படி கலக்கி ஊற்றினா எனக்கு அது செட் ஆகிறது இல்லை. இட்லி வந்து கல்லாட்டு இருக்கும், இல்லாட்டி போனால் உள்ளே வந்து பிசு பிசுன்னு இருக்கும், கையில் எடுத்தோம்னா ஒட்டும். நிறைய பேர் வந்து இட்லி எனக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்குது, கையில் ஒட்டுது, என்னம்மா பண்ணுறதுன்னே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்கள் நானே வந்து ஒவ்வொரு நாளைக்கு நிறைய அப்படியே பொங்கி போயிருச்சு, நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுன்னா நல்லா அடித்து கலக்கி விட்டோன்னா அன்றைக்கி இட்லி நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். பிரிச்சுக்கில் வச்சுருந்தோம்னா அதாவது லைட்டாக உடைக்கணும், எனக்கு பிரிச்சுக்கில் வச்சுருந்து எடுத்தோம்னா லைட்டாக உடைக்கணும், ஏன்னா மேலே வந்து அந்த மாவு அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்காக லைட்டாக உடைக்கணும். அதுக்காண்டி ரொம்ப போட்டு நல்லா கிண்டுனீங்கன்னா இட்லி நல்லாவே இருக்காது. இப்போல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு கலக்கி வச்சுருங்க, கலக்கி வச்சுட்டு வெளியிலே வச்சுருங்க. இந்த மாவு இப்போ வெளியிலே இருக்கட்டும், ஊற்றும் பொழுது அப்படியே நம்ம வந்து கலக்கி விடாமல் ஊற்றிக்குவோம். பிரிச்சுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா மட்டும் லைட்டாக கலக்கணும், அவ்வளோதான். இப்போ இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ நேற்று நைட்டு மாவு அரைச்சி வச்சோம், பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ வச்சா எப்படி நல்லா பொங்கி வந்து நிற்கிது மாவு. இந்த மாவை நாங்கள் வந்து எப்போவுமே கலக்க மாட்டோம், அப்படியே தான் ஊற்றுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. இதே மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் பொழுது இந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் நான் எண்ணெய் தடவி இருக்கிறேன், கலக்கி விடாமல் கொஞ்சம் எடுத்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா இது மாதிரி மெதுவாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இட்லி வந்து அழகாக வரும், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் பொழுது நல்லா அழகாக இருந்தால் இன்னொரு இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க, இந்த மாதிரி கரெக்டாக அப்படி பண்ணி விட்டிங்கன்னா இட்லி நல்லா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு எடுக்க இல்லை. ஒரு தொட்டு துணி போட்டு ஊற்றிருக்கிறேன், ஒரு தொட்டு எண்ணெய் தடவி ஊற்றிருக்கிறேன். இங்கே தண்ணி காஞ்சிட்ருக்குது, இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு வந்து இது வந்து நான் ரெண்டு தொட்டு தான் ஊற்றிருக்கிறேன், இது வந்து அஞ்சே நிமிஷம் இருந்தாலே எனக்கு போதும். இப்போ வேகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆற விட்டு தான் எடுக்கணும். அப்புறம் நம்ம எண்ணெய் தடவி ஊற்றணும் இட்லி.
பயன்படுத்தணும். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க, அதாவது நல்லா வெள்ளை வெள்ளையேனு இருக்குது. இந்த இட்லிக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது, எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. ரொம்ப நாளாக நாங்கள் இந்த சட்னி வந்து நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து பூண்டு சட்னி. பூண்டு சட்னிக்கு தேவையானது மூணே பொருள் தான் பாருங்க. பூண்டு, கொஞ்சம் போல புளி, ஒரு நாலு வரமிளகா. இது வந்து வேலை ஈஸியாக இருக்கும், சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை, இப்போ இந்த சட்னிக்கு இந்த வரமிளகாயை நல்லா சுட்டுக்கணும். நம்ம கைப்பிடி இருந்தால் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி ஒவ்வொரு மிளகாயை கூட சுட்டுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுட்டுக்கணும். இதுதான் இந்த சட்னிக்கு ஸ்பெஷலாக நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கருகணும், ஓரளவு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கருகணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த சட்னியை அரைக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வரமிளகாயை நல்லா காம்பை பிச்சுருங்க. கொஞ்சம் போல் புளி போட்டுக்கணும். பூண்டு பச்சையாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு, உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு கூட இருக்குங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா. இப்போ இந்த சட்னியில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு இந்த எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் காரமாகவே இருக்கும். ஆனால் இந்த சட்னி ஃபஸ்ட் நாள் அரைச்ச அன்னைக்கு நல்லா காரமாக இருக்கும், போக 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 நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மாதத்தருந்து நம்ம பிரிச்சுக்கல வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு கிடைக்கிறப்போ இதே மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, டக்குன்னு வந்தோம்னா தோசையோ இட்லியோ இருந்தோன்னா, இல்லை மாவு இருந்தால் தோசை ஊற்றியோ இட்லி ஊற்றியோ இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க இருந்து இந்த சட்னி செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். நீங்கள் வேணாலும் கண்டிப்பாக. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சட்னி. பாருங்க இட்லி எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுண்ணா. இப்போ பாருங்க நம்மளுடைய மல்லிகைப்பூ இட்லி பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு. மல்லிகைப்பூ இட்லி நான் சொன்ன மாதிரி அந்த நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வந்திருக்குது. அதே மாதிரி பூண்டு சட்னி கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் பூண்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. மறுபடி மறுபடி எல்லாருமே கேட்பாங்க. இந்த சட்னி வந்து ஒரு மாதத்தருந்து நம்ம பிரிச்சுக்களை வச்சு எடுத்துக்கலாம், கிடவே கிடாது. நான் சொன்ன மாதிரி அதே மெத்தடில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த இட்லியிலேருந்து ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது பிசு பிசுனால ஒட்டலை பாருங்கள். நிறைய பேர் ஒட்டுது ஒட்டுதுங்கிறாங்க. நீங்கள் வந்து உளுந்து நிறைய போட்டுட்டு அதை கலக்கி விட்டு ஊற்றுவீங்க, அதனால பிசு பிசுப்பு ஆயிரும் பாருங்கள். நான் எவ்வளோ பண்ணாலும் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எதுவுமே நம்ம வந்து சோடா போடாப்போ எதுவுமே போடல, கையிலையும் ஒட்டாது பார்த்தீங்கன்னா. நான் செஞ்ச மாதிரி நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களே மறுபடி மறுபடி அதே மாதிரி செய்வீங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு வரலை அப்படின்னு சொன்னால் மறக்க மறக்க செஞ்சு பாருங்கள். அந்த மாவு வந்து நம்ம ஆட்டுற மாதிரியே நீங்கள் ஆட்டி செஞ்சு பாருங்கள். இதை வந்து இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா அப்பா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அந்த சட்னி இவ்வளோலாம் தொடக்கூடாது, இப்படி நம்ம தொட்டு சாப்பிட்டா இந்த இட்லிக்கு சட்னிக்கு சும்மா அள்ளிக்கிட்டு நிற்கும். ரொம்ப சாஃப்டானா மல்லிகைப்பூ இட்லி இப்போ உங்களுக்கு செஞ்சு கட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல்பட்டனை கண்டிப்பாக அமுத்துவீங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மறந்துடாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அமுத்தி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலும் இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே போகட்டும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.